உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புது வருட வாழ்த்துக்கள் நான் தெரிவிக்கிறேன். I am conveying greetings, new year greetings. கர்த்தர் கிருபையாக கடந்த வருடமெல்லாம் நம்மை நடத்தி இந்த புது வருடத்தில் நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். Even the Lord God help us in the past days and he help us to see this new year. நாம் இதற்கெல்லாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல. In no way we are worthy for this. நம்முடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கை அல்ல. Even our life, it's not a meaningless life. ஒரு குறிக்கோள் இல்லாத வாழ்க்கையும் அல்ல. It's not a life without any kind of aim. இந்த உலகத்திலே நாம் திசைகட்டு போகாதபடி ஆண்டவர் ஏழைகளும் பேதைகளும் அற்பர்களும் தூசிகளுமாகிய நம்மை கண்ணும் கருத்துமாக நடத்தி வருடத்தை காண செய்திருக்கிறார். Even the Lord God, that we may not be misguided, that we may not deviate, but the Lord has guided and to see this new year. கோடிக்கணக்கான ஜனங்கள் உலகத்தில் ஏதோதோ விதமாய் ஜீவிக்கும் போது பரலோக நம்பிக்கையால் நிறைந்து இந்த வருடத்தை ஆரம்பிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தாரே, அதற்காக நம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Hallelujah, 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 hallelujah. நம்முடைய காலங்கள் ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. Even all of our time is only in the hand of our God. அவரை அறியாமல் நமக்கு எதுவுமே சம்பவிக்காது. Without the knowledge of the Lord, nothing is going to happen upon this earth. இயேசு நம்மோடு இருப்பதுதான் நம்முடைய ஜீவியத்தின் விசேஷம். The greatness of our life is only the Lord God is with us. நாம் விசேஷித்தவர்களாய் இருந்தபடியால் தேவன் நம்மை நேசிக்கவில்லை. தேவன் நம்மை நேசித்தபடியால் நாம் விசேஷித்தவர்களாக மாறினோம். It is not because God loved that we are so special. As God loved us, we are made as a special. இந்த வருடத்திலே அருமையானவர்களே, நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன். இந்த வருடத்தில் நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று. Even I want to tell certain things how we have to live in this year. நமக்கு இனி தேவன் கொடுக்கிற நாட்களிலே பிரயோஜனமானவைகளை நாம் செய்ய வேண்டும். செய்த பின்பு நாம் அப்பிரயோஜனமானவர்கள் என்று நம்மை எண்ணிக்கொள்ள வேண்டும். And we have to do something useful in this year, but we have to count that we are only unworthy, useless before the Lord. ஒன்றுமில்லாமையும் வெறுமையுமான சூழ்நிலைகள் வரும்போது ஒன்றுமில்லாமையிலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்த அவரை நாம் துதிக்க வேண்டும். When we are going through emptiness and even through useless condition, but in the midst of that we must praise our God. நாம் சந்திக்கிற ஒவ்வொரு எதிர்ப்புகளும் தேவ வல்லமையை அனுபவிக்கும் புது புது வாய்ப்புகளாகவே இருக்கும் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். Now I want to tell you, whatever the thing you see, that will be seems to be like a new experience and chances for you. தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ளவும் வேண்டும், தேவனிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளவும் வேண்டும். And even the year we had to get something from the Lord as well as we had to learn something even from our God. இந்த புது வருடத்தில் கண்ணீரின் ஆவி நமக்கு தேவை. நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் மழை சொரிந்தால் நம்முடைய இருதயத்திலே ஒரு நம்பிக்கையின் வானவில் தோன்றும். It is needful that we need the light of tears. When we shed tears, even in our life, we will be able to see the rainbow. தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இந்த நாட்களிலே நம்முடைய இருதயத்தின் பலகணியை நாம் திறக்க வேண்டும். If the Lord God to open the shutters of the heaven and to bless us, we had to open our heart before the Lord. நாம் உடைந்து நொறுங்கின இருதயம் உள்ளவர்களாக இருந்தால் கடினமான இருதயங்களை கடினமான இருதயம் உள்ளவர்களை நாம் ஆதாயமாக்கி விடலாம். When we have a broken heart, even the hard-hearted people, we would be able to win. இனி வரப்போகிற நாட்களிலே தேவன் நமக்கு ஜெயத்தின் தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். Even in the coming days, our God would be the God of victory. இந்த வருடம் தொடங்கும்போது அந்த 12 மணி தாண்டின சமயத்தில் நான் ஒவ்வொரு வருடமும் நான் ஆராதனை நடத்திக் கொண்டிருக்கும்போது எனக்காக ஒரு தேவ சத்தம், எனக்கென்று ஒரு தேவ சத்தம் என்று நான் ஆண்டவரிடத்தில் கேட்பேன். இந்த வருடம் 12 மணி முடிந்து தொடங்கும் போது நானே ஒரு நாயகர் என்று எனக்காக
பர்சனலாக எனக்காக ஒரு சத்தம் தாருமாண்டவரே என்று கேட்டேன். நானே உன் நாயகர் என்று கர்த்தர் என்னோடு பேசினார். I usually ask the Lord whenever I cross into new year that God must speak personally, even when I cross, God spoke to me that he would be my husband. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அதுதான் என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. And that is my hope. உங்கள் ஒவ்வொருவருக்கும் கூட இந்த புது வருடத்திலே தேவன் ஒரு மெல்லிய சத்தத்தை பேசியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். Even in this new year I believe God would have spoken with a subtle voice. அந்த அனுபவத்தை ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. இந்த புது வருடத்திலே நான் உங்களுக்கு கொடுக்கிறதான தூது, the new message what I want to give in this new year, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். And Jesus Christ is the same yesterday, today, forever. எபிரேயர் 13 அதிகாரம் 8 வசனத்தை இப்பொழுது இந்த வசனத்தை நாம் எல்லாரும் ஒருமுறை சொல்லுவோமா? Let us, shall we all say this word of God together? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நீங்கெல்லாம் சேர்ந்து சொல்லும்போது பரலோகம் போல் இருக்கிறது. When you all join together, when you say, it appears like a heaven. பரமரே கூட சொல்லுமா? படிப்போம். நான் சொல்கிறேன், நீங்கள் பிரதி வசனமாய் சொல்லுங்கள். உங்க பைபிள் எடுத்து பார்த்து அப்படியே சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இந்த வசனம் இந்த வருடமெல்லாம் உங்களுடைய இதயத்திலிருந்து புறப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். This word all through the year it must be proceeding out of your heart. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to his holy name. இயேசு கிறிஸ்து மாறாதவர் என்ற சத்தியத்திலே நான்கு அம்சங்களை இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். I want to keep the four important feature that Jesus Christ is an unchanging God. முதலாவதாக, அவர் மாறாதவராய் இருக்கிறபடியால் நாம் நிர்மூலமாகவில்லை என்று மல்கியாவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். As we read in the book of Malachi, as he is unchanging God, we are not being consumed. மல்கியா 3 அதிகாரம் 6 வசனம். Malachi chapter 3 verse 6. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. For I am the Lord, I change not, therefore ye sons of Jacob are not consumed. இந்த இடத்திலே மாறாதவர் என்ற வார்த்தை அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மாறாதவர், அவர் மாறாதவர் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் நம்மை குறித்து அல்லது மனுஷனை குறித்து அவர் வைத்திருக்கிற அந்த அநாதி தீர்மானத்திலே அவர் மாற்றமில்லாதவர். And as it is said that he is a God who never change not, what he is having a plan and that he is never changing that. நான் சொல்றது கவனிங்க, சின்ன பிள்ளைகள் கூட கவனிக்கணும். இப்ப இன்றைக்கு என்ன வசனம் வாசித்தோம்? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத. பிள்ளைகள் யாரும் தூங்கல, அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த பிள்ளைகளும் தூங்கல. இங்கே மாறாதவர் என்றால் அனாதி, நம்மை குறித்து அவருக்கு ஒரு அனாதி, மனுஷனை குறித்து ஒரு அனாதி தீர்மானம் இருக்கிறது. அந்த தீர்மானத்தில் அவர் மாற்றம் இல்லாதவர். When it is said the God is unchanging, he is having a plan about a God eternally, in that he has no change at all. ஆகையினால் தான் அவருடைய சிநேகம் எப்படிப்பட்ட சிநேகம்? That's why what kind of love his love. நான் உங்களை எப்படிப்பட்ட சிநேகத்தால் சிநேகித்தேன் என்று சொல்கிறார். In what love I have loved you. அனாதி சிநேகத்தால் உங்களை சிநேகித்தேன். I have loved you with all everlasting love. அந்த அனாதி சிநேகம் என்று சொல்வது என்ன? What is meant by saying everlasting love? இந்த உலகம் உண்டாவதற்கு முன்னே மனுஷனை குறித்துள்ள ஒரு தீர்மானம், அந்த நோக்கம் தேவன் வைத்திருந்தார். அதுதான் அந்த அநாதி சிநேகம். What is that everlasting love? Even before the foundation, the creation of the world, God had a great purpose and decision about us. ஒரு ஸ்டாண்டர்டாக, ஒரு நிலையாக நிற்க வேண்டும் என்றால் உன்னுடைய குடும்பம், சிலருடைய குடும்பம் பாருங்க, ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்காது. அந்த குடும்பத்தில் ஒரு அர்த்தமே இருக்காது. அந்த அவருடைய வாழ்க்கையில ஒரு மீனிங்கே இருக்காது. சில குடும்பங்களில் போனா அதற்கு காரணம் தங்களை குறித்து தேவனுடைய அநாதி தீர்மானம் என்ன என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. Why some people, they don't have any standard in their family, they never understand what is the plan about them. ஒவ்வொரு குடும்பத்தையும்
தேவன் ஒரு அர்த்தமுள்ள குடும்பமாக தான் மாற்றுகிறார். Even God changing every family as a meaningful family. உலகத்தான் சொல்றான், உலகத்துல உள்ள மனுஷன் சொல்றான், நல்ல குடும்பம் பல்கலைக்கழகமா. Even worldly man say a good family is like a university. அப்ப ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஜீவிக்கிற ஒரு குடும்பம் எப்படிப்பட்ட கழகம் பாருங்க. A man who is leading a spiritual life, now what would be that family? ஒரு நல்ல ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிற குடும்பம் ஒரு பரலோகம் என்று சொல்லலாம். Even in the spiritual life, a good family, you can say it is like a heaven. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். I and my household, we will serve the Lord alone. உங்களுக்கு பணம் இருக்கா, பெரிய வீடா அல்லது சிறிய வீடா, உங்களுக்கு கார் இருக்கா இல்லையா, அதை பற்றி விஷயம் இல்லை. நீ ஒரு சிறு குடும்பமாக இருந்தாலும் உன்னுடைய குடும்பத்திலே தேவனுடைய அநாதி ஸ்நேகம் விளங்க வேண்டும். Whether you have car, whether you have facilities, even it is small family, even that everlasting love plan must be manifested in your family. இந்த அநாதி ஸ்நேகத்தால் நம்மை நேசித்த தேவன் ரெண்டு காரியங்களை செய்கிறார். Even the Lord God who loved us with everlasting love, he is doing two things. அல்லது இந்த அநாதி தீர்மானத்தில் மாற்றமில்லாமல் இருக்கிற தேவன் ரெண்டு காரியங்கள் செய்கிறார். And even the Lord God who is having unchanging about our decision, the aim of our life, is doing two things. எரேமியா 31 அதிகாரம் 2 வசனம் அதை வெளிப்படுத்துகிறது. Even Jeremiah chapter 31 verse 2, it reveals that. பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது, இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன், உன்னை கட்டுவிப்பேன் என்று சொல்கிறார். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். அநாதி தீர்மானத்திலே அவர் மாற்றமில்லாமல் இருக்கிறபடினால் ரெண்டு காரியங்களை செய்கிறார். உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், உன்னை கட்டுவிப்பேன். And even the Lord God who is having everlasting love and the plan, what he says, he would give a restful life as well as he will help us to build our life. எவ்வளோ சந்தர்ப்பங்கள்ல நீங்கள் இளைப்பாறுதல் இல்லாம அந்த ஆகார போல இருந்திருக்கிறீங்க. Even in the year like a Hagar without a restful life you had. அல்லேலூயா சொல்லுங்கள். எத்தனையோ முறை நீங்கள் இளைப்பாறுதல் இல்லாமல் குடும்பத்தில் காணப்பட்டீர்கள். Even many occasion in our family you are found without rest. அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு சரியான ரெஸ்ட் இல்லை இருதயத்திலே. அப்படிதான் இதுவரைக்கும் ஜீவித்தோம். Even we had a life where we had no rest in our heart. கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறு அநாதி ஸ்நேகத்தால் ஸ்நேகித்தேன், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். But God said, I will not give you the everlasting love, but I will give you rest. உங்களிடத்தில் நான் கை உயர்த்த சொல்ல மாட்டேன், கடந்த வருடத்துல எவ்வளவு பேர் ரெஸ்ட்லெஸ்ஸா ஜீவிச்சீங்க நீங்களே சொல்லுங்க. தேவ சமூகத்துல மனசாட்சி சொல்லட்டும், ரெஸ்ட்லெஸ்ஸா எவ்வளவு நாட்கள் ஜீவித்தீங்க? ரெஸ்ட் இல்லாதனால எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணாம படுத்தீங்க, பைபிள் வாசிக்காம படுத்தீங்க, ரெஸ்ட் இல்லாம எவ்வளவு நாள் ஆபீஸுக்கு போனீங்க? இந்த வருடம் கர்த்தர் சொல்லுகிறார், அநாதி தீர்மானத்தின்படி நான் உன்னை சிநேகித்தேன், உனக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். Even how many days you have been restless, and how many days you are not able to read the Bible, unable, not able to even pray, but God says because of his everlasting purpose he would give rest in you. அவனுக்கு இளைப்பாறுதல் தருவது மட்டுமல்ல, அவர் சொல்கிறார், உன்னுடைய வீட்டை நான் கட்டுவேன், உன்னுடைய வாழ்க்கையை நான் கட்டுவிப்பேன் என்று சொல்றார். Not only he say that he will give rest, but he would help us to build our life. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை கட்டப்படாமல் அப்படியே இருக்கிறது. Even many's life, it is something not being built. இந்த வருடம் நம்முடைய முக்கியமான ஒரு ஒரு காரியம், நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய ஜீவியத்தை கட்ட வேண்டும். அது கர்த்தர் உதவி செய்கிறார். What we had to do importantly in this year, we had to build our life, but God going to help in this manner. Amen. பிரிந்திருக்கிறதான குடும்பங்களில் ஏதாவது யாராவது இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் தருகிறார், உங்களை நான் கட்டுவிப்பேன். If you have a divided family, God is giving a promise that you will build that family. குடும்பத்திலே சச்சரவுகளும் துன்பங்களுமாக ஒரு அலங்கோலமான முறையிலே யாராவது இங்கே காணப்பட்டால் கர்த்தர் சொல்கிறார், அநாதி நான் மாறாதவர், ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையை நான் கட்டுவிப்பேன் என்று சொல்கிறார். Even if you have a problem, quarrel, troubles, but God says, I am the Lord who is unchanging, I will build your life. ஆவிக்குரிய ஜீவியத்தை கர்த்தர் கட்டும்படி உதவி செய்கிறார். Even the Lord God help us
to build our spiritual life. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நீ கட்டி எழுப்ப வேண்டும். You had to build your spiritual life. அதற்காக தான் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். That's why the Lord God is an unchanging the same God. அதற்காக தான் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார். That's why he had forgiven all of our sins. இல்லாவிட்டால் நாமெல்லாரும் நிர்மலமாகி போயிருப்போம். If not we all would have been consumed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அடுத்து இயேசு கிறிஸ்து மாறாதவர் என்பதனுடைய அடுத்த அம்சத்துக்கு வருவோம். Let us come to another feature. How our God is unchanging God. யாக்கோபு முதலாம் அதிகாரம் 17 வசனத்தின்படி. According to James chapter 1 verse 17. அவரிலே மாற்றமே இல்லை. And there is no change at all. அதனால் அவர் என்ன செய்கிறார்? About that what he is doing. நன்மையான ஈவுகளை தருகிறார். And he is the Lord who is providing good gifts. எல்லாரும் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. நன்மையான ஈவுகளை தருகிறார். அவரிலே மாற்றம் இல்லை. யாக்கோபு 1:17. James chapter 1 verse 17. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. Every good gift and every perfect gift is from above and cometh down from the Father of lights, with whom is no variableness, neither shadow of turning. அவரிடத்தில் மாறுதல் இல்லை. அவர் நமக்கு என்ன செய்கிறார் என்றால் நன்மையான ஈவுகளை தருகிறார். And there is no variableness, no changing, but what he is doing is giving a good gift. எழுத்தின்படியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். But I want to tell you literally. இந்த உலகத்துக்குரிய அவசியங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் அவர் அதை உங்களுக்கு தருகிறவர். அவர் மாறாதவர். And even if you need a physical need, he is the Lord who is going to provide you. He is an unchanging God. அதற்காக நீ அலைய வேண்டிய அவசியம் இல்லை. And need not to get or try that. விசுவாசிக்கிறவன் பதறான். And he will never make a haste to have a belief on him. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். And just shall live by faith. பாருங்க, மனுஷனை உண்டாக்கும் முன்னதாக, even before creating man, தேவன் மனுஷனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பிறகுதான் மனுஷனை சிருஷ்டித்தார். After creating all the things needed for man, finally only he created man. எல்லாவற்றையும் அவனுக்காக உண்டாக்கினார். Whatever he created, what to be created for him, he created for him. அப்ப தேவன் எப்படிப்பட்ட கரிசனை உள்ளவர் பாருங்கள். You see how God is having a great consideration about our life. எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பிறகு, மனுஷனுக்காக உண்டாக்கின பிறகு அவனை உண்டாக்கினார். After creating every creature, everything for man, after then only he created man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. அப்ப தேவன் நம்மை பற்றி எவ்வளவு கவனமுள்ளவராக இருக்கிறார் பாருங்கள். And you can understand how God is considerable about our life. அவர் எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றானவர். And he is the fountain for all the benefits and good things. அவர் சகல நன்மைகளையும் நமக்கு தருகிற தேவன். And he is the Lord who gives all kinds of benefits and good thing for our life. அவரால் நமக்கு செய்ய முடியாத காரியமே இல்லை. There is nothing impossible by him which is not able to do for us. அவர் நம்மை விசாரிக்கிறவர். And he is the Lord who always care for us. ஆகையால் நம்முடைய பாரங்கள் எல்லாம் எங்கே வைக்க வேண்டும்? அவர் மேல் வைக்க வேண்டும். That's why we had to cast all your burden upon him. நாம் உலக மனுஷர் போன்றவர்கள் அல்ல. We are not like you worldly people. நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். And we have our own God who would care for us. அவர் நன்மையான ஈவுகளை தருகிறவர். And he is the Lord who provides the good gifts like good thing. இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்க வேண்டுமென்றால் நமக்கு இந்த உலகத்துக்குரிய சில காரியங்கள் அவசியம். அதை தேவன் நிச்சயமாக தருவார். As we live in the world, we need good thing. God certainly would provide us. அதை தருவார் என்று விசுவாசிக்கிற ஒருவர் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். எந்த காரியமா இருக்கட்டும், whatever the matter he might be. சிலர் வாலிபர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கைக்குரிய சில காரியங்களுக்காக அவர்கள் கவலையோடு இருக்கிறார்கள். Even some young people, they are much worried about their future. உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன அவசியம் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். Even the Lord God knows what is necessary for your future life. இந்த வசனத்தை நான் படிக்கும்போது இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும்படியாக ஏவனை காரியம் இதுதான். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அவசியமான நன்மையை அவர் நிச்சயமாக தருவார். When I read the scripture, God has persuaded me, whatever the good thing needed for your life, God would provide for you. இந்த வருடத்திலே நீங்கள் இதுவரைக்கும் ஜெபித்துக் கொண்டிருந்த நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். Whatever you have been praying, God going to give all the benefits of your life. Hallelujah, 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 hallelujah.
மாற்றுவிடினால் அவர் நன்மையான ஈவுகளை நமக்கு கொடுக்கிறார். As he is unchanging God, he is providing all the good gifts for us. ஆவிக்குரிய ஜீவிதத்தை பற்றி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். Even God is saying about our spiritual life, he says that you need not to worry about anything. நான் எப்போ வந்தாலும் ஒரு விசுவாசி, ஒரு பழைய அனுபவம் உள்ள ஒரு விசுவாசி சகோதரன் எப்போ அவரிடத்துல என்ன பிரச்சனையோடு போனாலும் என்ன பாரத்தோடு போனாலும் அவர் சொல்லுகிற முதல் வார்த்தை, நீங்கள் ஒன்று கவலைப்படாதீங்க. Even one believer, whatever the burden, ஒரு விசுவாசி எனக்கு சொல்லி தருவார். Even one believer used to teach me, when I go to him, you say, don't worry for anything. இயேசு மாறாதவர். Jesus is unchanging God. உள்ளத்துக்குள்ள சொல்லுங்க, இயேசு மாறாதவர். You say inside your heart that Jesus is unchanging. அவர் மாறாதவராக இருக்கிறபடியால் அவரிடத்தில் நன்மையான ஈவு எனக்கு கிடைக்கும். As he is unchanging God, all the benefit needed for my life would be provided by him. ஒரு மனுஷனானா செய்வேன்னு சொல்லிட்டு கடைசில கால் வாரிடுவான். Even a man may promise that he will do the final, finally he will topple us down. அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு டவுட் இயேசு மேல உங்களுக்கு இருக்கறதா? Do you have any such kind of doubt upon you, Jesus? ஒரு மனுஷனா இருந்தா ஒருவேளை அவன் கைவிடலாம். Even if he's a man, sometime he may desert to you. கடைசி நேரத்துல அவன் கைவிடலாம். Even in the last moment he may desert to you. ஆனா அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சின்ன டவுட் ஆவது இயேசு மேல உங்களுக்கு இருக்கறதா? Do you have any little fraction of doubt upon Jesus? அவர் கைவிடவே மாட்டார். And he will never abandon you. அவர் நன்மையான ஈவை தருகிறார். அவர் மாறாதவர். And he is always providing all these kind of good gifts. He is unchanging. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. மூன்றாவதாக, and thirdly, எண்ணாகமம் 23 ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது, when you turn to number 23rd, 19th வசனத்திலே, and even in the 19th verse, அது வாசிங்கள். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. Even he is not a son of man that should repent. இயேசு கிறிஸ்து மனம் மாறுகிறவர் அல்ல. Even the Lord Jesus Christ is not a repenting God. இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு அனுபவத்தை குறித்து சொல்லுகிறார். And here it is said about a particular experience. ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தை பற்றி சொல்லுகிறார். He's only speaking about a particular experience. அது என்ன தெரியுமா? What is that? இந்த இடத்துல அவர் மனம் மாறாதவர் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? What is he saying that he is unchanging? What is the meaning behind? அவர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக எந்த பிசாசின் வல்லமைகளோ மந்திரவாதங்களோ அசுத்த ஆவிகளோ நமக்கு விரோதமாய் போராடும் போது, அல்லது சாபத்தின் வல்லமைகள் வரும்போது, பாதாளத்தின் வல்லமைகள் தான் வந்தாலும் அவர் மனம் மாறாதவர். அவர் மனம் மாறிவிட்டால் அந்த சாபம் நம்மை மேற்கொள்ளும் என்று நினைக்கலாம். அவர் மனம் மாறாதபடியால் அந்த சாபத்தின் வல்லமை உன்னை மேற்கொள்ளாது. Even though God has blessed us, sometimes like a sorcery, evil powers might have overtaken us, but he is an unchanging God. That's why those curses will never prevail us. வாசிங்கள். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. இந்த இடத்துல இதை எதை குறித்து சொல்கிறார்? In this place, what he is pinpointing is, இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்கும்படிக்கு ஒரு மந்திரவாதி வந்திருக்கிறார். Even a magician has come only to curse the people of Israel. இஸ்ரவேலை சபிக்கும்படி ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார். Now a prophet has come only to curse the people of Israel. And even he was standing upon the top of the mountain and looking down the people of Israelite. And the Balaam sabithala apdiye nadakuma. Even that Balaam, when he cursed, it will occur exactly. Adanal than the Balaam ay koopidugiran and the Balak. That's why the Balak called the Balaam to curse the people. Sabikkumbadi vandirukran. But he had come only to curse the people. அவர் மனம் மாறாதவர் என்றால் அவர் ஆசீர்வதித்து விட்டார் அந்த ஜனத்தை, இனி மனம் மாற மாட்டார். While he was to curse the people, when he opened the mouth, he started saying, he is unchanging God because already he has blessed those people. 100 மந்திரவாதிகள் தான் உனக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்தாலும் அவர் மனம் மாறாதவர் என்பதை இந்த வருடத்தில் நீ விசுவாசிப்பாயாக. Even if the 100 magicians were make a magical work against you, but he is unchanging God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. எத்தனை பேர் உனக்கு விரோதமாய் எழும்பினால், எத்தனை ஆவிகள் உனக்கு விரோதமாய் எழும்பினாலும், even whatever the people, whatever the spirit that rise against you, பாதாளத்தின் வல்லமைகள் உன்னை மேற்கொள்வதில்லை.
even that the power of hell in no way will prevail you. இங்க अनेகரோடு अनेक அசுத்தாவிகள் போராடி கொண்டிருக்கின்றன. Even with the many many evil spirits struggling against. அவங்களுக்கு நம்பிக்கையில இத ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா என்று. Even they are hopeless whether they will able to prevail it or not. அவங்களுக்குள்ளே ஒரு அவிசுவாசம் இந்த ஆவி என்னை மேற்கொண்டு விடுமா என்று பயப்படுகிறார்கள். Even they have unbelief whether that will overtake them. இங்க என்ன தெரியுமா உன்னை ஆசீர்வதித்த அந்த தேவன் மனம் மாறாதவர். Even the Lord God who blessed you, He is an unchanging God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the Holy Name. ஒரு முறை ஒரு அண்ணனுக்கும் ஒரு தங்கச்சிக்கும் பெரிய சண்டை வந்தது. One elderly brother and a younger sister, they had a quarrel with each other. They are sister and brother. They had a quarrel with each other. They had a good money. இவங்க நம்முடைய சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். And they all are continuously coming to our church. அவங்க குடும்பத்துக்குள்ள அண்ணன் குடும்பத்துக்கும் தங்கச்சி குடும்பத்துக்கும் ஒரு சண்டை. Because in the family of that brother, even the family of the sister, they had a quarrel. அந்த தங்கச்சி என்ன செய்தாங்க தெரியுமா? அந்த அண்ணன் வீட்டு பக்கத்துல வந்து மண்ணு அப்படி அள்ளி நாசமா போவாங்கன்னு சபித்தாங்க. Even what the sister did, you know, she came near to the house of that brother and she took the dust of the earth and casting upon the dust say that he must be completely be destroyed. உடனே இந்த அண்ணன் பயந்துட்டார். Even that brother, he was terrified. இந்த அண்ணன் பயந்துட்டார். He was frightened when he saw that. ஏன்னா அந்த மண்ணு வாரி அப்படியே போட்டா அது சபிச்சால் அது அப்படியே ஆகும் என்று அவருடைய நம்பிக்கை. Even they had a hope in anybody throwing that kind of dust, it will happen exactly. திடீரென்று வந்திருக்கிறார். அதிகாலையில பெய்தம் வந்திருக்கிறார். ராத்திரில சண்டை நடந்திருக்கு. அதிகாலையில பெய்தம் வந்தார். And all it happened in the previous night, early morning he was coming to the பெய்தம். என்ன நீங்க திடீர்னு வந்திருக்கீங்க? What you are all of a sudden you have come to the பெய்தம். அப்பதான் சொல்றாரு என் தங்கச்சி சண்டை கூட வந்தா எனக்கும் தங்கச்சிக்கு சண்டை. அதுல அவ என்ன பண்ணிட்டா மண்ண வாரி வீட்டுல நேரா போட்டு நீ சபிச்சு And he was crying, even my sister came to my house, he threw the dust over my house and said that I will never be prosperous. And she cursed me. Then I told her, Brother, கர்த்தர் வார்த்தை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? I asked him whether he believed the word of God. இப்படி யார் சபித்தாலும் அந்த சாபம் நம்ம மேல் வராது. ஏனென்றால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்காவிட்டா இந்த மாதத்துல நீங்க பாருங்க, இந்த மாதத்துல உங்க பிசினஸ் டபுள் ஆகும். நீங்க வேணும்னா பாருங்க, அதுதான் அடையாளம். Even if God had blessed us, whatever the curses that will never prevail, and as a token, your business will be doubling in this month. என்ன நடந்தது தெரியுமா? What had really happened, you know? As he had thrown the dust over the house, the blessing came like a dust upon the house. Even God changed all the dust as a blessing. ஒரு நாள் அவருடைய கடையில் 1,00,000 ரூபாய் டர்ன்ஓவர் இருக்கும். Even in one day, even there will be turnover for 1,00,000 rupees. அந்த மண்ணுவாரி போட்டதிலிருந்து 3,00,000 ரூபாய் மாறிச்சு. Even from the very day where she had cast that kind of dust, it turned to be a 3 lakhs. ஏனென்றால், why did it happen like that? தேவன் நம்மை ஆசீர்வதித்த பிறகு நம்மை சபிப்பதற்கு எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை. சபித்தால் அது பலிக்காது. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை தான் பலம் உள்ளது. If God blesses, no one is having right curses. Only the power of God is having the power over us. சில வல்லமைகள் உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிறது என்று நீங்கள் இனி வாயிலாய் சொல்லக்கூடாது. Even you must never say by your mouth, some kind of evil powers is struggling against your family. போய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. Even God is not a son of man to lie. மனம் மாற அவர் மனு புத்திரனும் அல்ல. He is not a son of man to repent. அவர் ஆசீர்வதித்து விட்டார். And he had blessed you. இனி அந்த ஆசீர்வாதத்தை அவர் மாற்றவே முடியாது. And even that blessing, no one can change it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Holy Name. அவர் ஆசீர்வதித்து விட்டார். And he had already blessed you. இனி அவர் மனம் மாற மாட்டார். You know why he will repent and change. இந்த காரியத்தில் தேவனுடைய பிள்ளைகள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். Even in this matter, the children of God, you must have a great hope upon him. கர்த்தரே யெகோவா பிராகாத்தவனே நான் எங்கனே பிராகும். மலையாளத்தில் எனக்கு ரொம்ப இஷ்டம் அந்த வசனம். யெகோவா பிராகாத்தவனே நான் எங்கனே பிராகும். அவன் கேக்குறான், அந்த மந்திரவாதி கேக்குறான், அந்த தீர்க்கதரிசி சபைக்கு வந்தவன் கேக்குறான், யெகோவா சபிக்காதவனே நான் சபிப்பது எப்படி? And even that magician is asking,
whoever God never cursed, that is Jehovah, how could I curse those people? The Lord, who have not hated the people, how could I hate those people? Yes, Christu, neethum, indrum, endrum, maradhavar. Even the Lord Jesus Christ is changing yesterday, today, forever. Yes, Christu, neethum, indrum, endrum, maradhavar. Innoru thadavai solluvoma? Neethum, indrum, endrum, maradhavar. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்று என்றும் மாறாதவர் என்ற வசனத்தை பேசுகிறதுல என்னுடைய உள்ளமானது ஒரு பெரிய சந்தோஷத்தால் நிரம்பி இருக்கிறது. When I am speaking about the word that Jesus Christ is unchanging, same yesterday, today, forever, I have a great joy in my heart. சில வேளைகளில் வியாதி வரலாம். Sometimes you have, I have a sickness. அது கூட ஒரு சாபத்தின் வல்லமை தான். It is also some kind of power. சில வேளைகளில் சில துன்பங்கள் வரலாம். Sometimes may have afflictions. அது கூட சில சாபத்தின் வல்லமைகள் தான். Even these are some kind of powers or curses. ஆனாலும் பயப்பட வேண்டாம், இயேசு மாறாதவர். But you need not be afraid. Jesus is unchanging God. Even when you have a sickness, don't have a doubt whether Jesus has changed. You have a pain in your leg, that is true. Has God, Jesus changed it? Yes, maravel. Jesus never be changed. Enda vyadhiyanalum enda thunbamanalum Yesu manam maravillai. Whatever the afflictions, whatever the sickness, Jesus never changed. அப்ப என்ன சுகம் கிடைக்கலையே? But I am not able to get the healing. சுகம் கிடைக்கலையே? But I am not able to receive the cure. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. It is going for a long period. இயேசு மாறிட்டாரா? As God, whether Jesus has changed. சொல்லுங்க. Fourthly, அவர் மாறாதவர் என்கிறதுல இன்னொரு அர்த்தம். There is another meaning, as he is unchanging God. இரண்டாம் சங்கீதம் in Psalm 102 27th vasanam padinga, verse 27, neero maaradhavarai irukkireer ummad aandugal adukku munnala vaanam maari poguma inga parunga vaanam maari pogum illaya vaanangal ummade karathin kiriyai irukkirathu avigal alindhu pogum vaanam alindhu pogum even the heaven will be destroyed neero nilaithirupeer அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போகும் பாருங்கள் இப்பொழுது நாம் காண்கிற வானமும் பூமியும் அழிந்து போகும் even whatever the heaven the earth what we see will completely perish வானமும் பூமியும் அழிந்து போகும் even the heaven and the earth will perish ஆனால் அவர் மாறாதவராய் இருப்பாரா but he would be the lord will be unchanging உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை உருவாக்கும்படி இதை சொல்கிறேன் and I want to tell it with the words of faith அவர் மாறாதவராய் இருக்கிறார் as he is unchanging god வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவர் ஒழிந்து போகாதவர் even the earth and the heaven may vanish away but he will never perish and vanish away கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் praise the holy name எனக்கு ஒரு பாட்டி இருந்தாங்க Even I had a one old mother. அவங்க ரொம்ப படிக்காதவங்க. And she was illiterate. ஆனா அவங்க ஒரு வசனம் சொல்வாங்க எனக்கு ஞாபகம் இருக்குது. Even I remember the words what she repeatedly used to say. அவங்க ஜெர்மனும் சொல்வாங்க ஆண்டவரே என்னோட வசனமாகவும் குறிப்பாகவும் எழுத்தாகவும் குறிப்பாகவும் மாறி போறதுல அப்படினு சொல்வாங்க ஜெபத்துல. Even she used to say even the words and alphabets their dots have not been changed. என்ன இது எழுத்தாகவும் குறிப்பாகவும் மாறி போறதுலன்றாங்க. And even what she is saying, the alphabets, even those things will never change. அப்ப உங்களுக்கு சரியா சொல்ல தெரியாது எழுத்தாகலும் அதன் உருப்பாகலும் உருப்புன்னு சொல்ல தெரியாது ஆனா குறுப்பு She would never able to pronounce that word. She used to pronounce in that way. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. இந்த வானம் மாறி போகும். Even the heaven will pass away. ஆனால் நம்முடைய இயேசு மாறாதவர். But our Jesus will never be changing. அப்ப அவரை விசுவாசிக்கிறவர்களே இந்த வானம் மாறினாலும் பூமி மாறினாலும் மாறாதவர்களாக அவர் மாற்றுகிறார் and whosoever believe him and even the heaven may pass away earth may pass away but he makes them as unchanging அவரை விசுவாசிக்கிற நாம் வானம் பூமி ஒழிந்து போனாலும் நாம் மாறிவிட மாட்டோம்
As we believe upon the Lord, even the heaven and the earth may pass away, we will never be changed. And even there is no end to his years. Even the last year had an end, now we have come into the new year. But the years of the Lord, there is no end at all. Nithya nithya kalamana oru vaalkai. And we have an everlasting eternal life. Indha ulagathile oru kootam janathai nithya jeevathirkaga aandavar aayathamaakki kondirukkar. Even one group of people, God is preparing for that kind of everlasting life. Ulagam oru mudivukku vandirukkirathu. Even the world has come to an end. Ulagathile engu paarthalum oru purachi. Wherever you can find great revolution. பெரிய பணக்கார நாடுகள் எல்லாம் இப்பொழுது பணத்திலே அசைக்கப்பட்டு விட்டன. Even all the wealthy nation, because of the money, they have been cracked. உலக எகனாமி, அந்த பொருளாதாரம் அசைந்து விட்டது. Even the economy of the world completely be rocked. பெரிய கம்பெனில வேலை செய்றவங்கள வேலை லீவே எடுக்க கூடாதுன்னு சொல்றவங்க இப்ப லீவ் எடுத்து போங்கன்னு சொல்றாங்க. Even in big company factory they would say, don't take any leave. Now they say you take leave and go off. Oh, எங்கு பார்த்தால் ஒரு பொருளாதார அசை உண்டாயிருக்கிறது. Now wherever you can find economy shake. வேலையில ஒரு செக்யூரிட்டி இல்லை, ஒரு வேலையில ஒரு பாதுகாவல் இல்லை. Even in that job there is no security. இப்ப ஜாப் செய்றாங்க, ஆனால் அந்த ஜாப் நிரந்தரமானதா என்று அவர்களாலே சொல்ல முடியவில்லை. Even they are doing some job, but they are not able to say whether it is something secured. உலகத்துக்கு ஒரு அசை வந்திருக்கிறது. Even for the whole world some change had come. மலைகள் விலகினாலோ, even the mountain may change, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலோ, even the hill may change away, தேவனுடைய ஜனங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. The people of God need not be afraid. ஏனென்றால் நாம் விசுவாசிக்கிறவர் மாறாதவர். Because the Lord whom we believe, he is unchanging God. இந்த மலை நாம் இப்பொழுது காண்கிற இந்த மலை மாறி போகலாம். Even the mountain what I see, it may change and pass away. இமாலயா பர்வதம் மாறி போகலாம். Even the Himalaya may change and pass away. ஒரு முறை இமாலயா பர்வதத்தின் மேலே நான் பிளைட்ல போய் கொண்டிருக்கும் போது அந்த பைலட் அனௌன்ஸ் பண்றார், நாம் வந்து இமாலயாவுக்கு மேலே பறந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். Once while we were flying over Himalayas, even the pilot was saying, we are flying over the Mount Himalayas. விண்டோ வழியாக அப்படி எட்டி பார்த்தா இமாலயாவுக்கு மேலே பறக்கிறோம். விண்டோ வழியாக நீண்டு கிடக்கிறது பெரிய பர்வதம். Even when I peep my head and see how that Mount Himalayas, it was some vast mountain. இந்த பர்வதம் கூட மாறி போகும். Even this great mountain will change away. ஆனால் ஒரு நித்திய ஜீவியத்திற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்து அபிஷேகம் பண்ணினார். Only for everlasting life, God had called and anointed us. And he had sealed us. ஆண்டவருடைய சீல் அடிக்கப்பட்டவங்களை அவர் அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய அல்லேலூயா மிகவும் அர்த்தமான அல்லேலூயாவாக இருக்கிறார். You have a great meaning behind your hallelujah. ஆண்டவர் நமக்கு சீல் வைத்திருக்கிறார். And God has sealed us. பரலோக ராஜ்யத்தின் சீல் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. And even the heavenly seal have been sealed. ஆகிய அந்த உலகம் அசைந்து போனாலும், even the world may be changed and rocked. ஆ சூரியனும் சந்திரனும் இல்லாமல் போனாலும், even the sun and moon may change away. நித்திய நித்தியமான ஒரு ஜீவியம் நமக்கு உண்டு. But we do have an everlasting, ever and ever life. அந்த ஒரு hope, ஒரு நம்பிக்கையை கர்த்தர் நமக்குள் உருவாக்கி கொண்டிருக்கிறார். And even the Lord God creating such kind of hope in us. தேவ ஜனங்கள் பயப்படக்கூடாது. Even the people of God, they may not be afraid of anything. இந்த முறை ஸ்ரீலங்காவுக்கு நான் போயிட்டு வந்த ஒரு காரியம் நான் படித்தேன். But I learned one thing when I went to Sri Lanka and returned back. ஸ்ரீலங்காவுக்காக மிகவும் துக்கத்தோடு போனேன். Even I was going with all sorrowful heart to Sri Lanka. ஐயோ, இவ்வளவு பயங்கரமான காரியங்கள் நடக்கிறதே. Oh, terrible thing is happening in the country of Sri Lanka. அங்க போனால் நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். But when I went to that place of Sri Lanka, I had seen the Lord had blessed every ministry. Even 4 years I went to Sri Lanka, but when I went this year, I saw a great God had blessed the ministry. Whatever the thing that happened in the world, oh, even the mountain may change away.
away. Even the heaven may pass away. Pray to the holy name. Even the people of God will never be put to trouble. Because he is unchanging God. And he has only called for everlasting life. Even in the life on this earth, it may be 70 years, it may be 80 years. And after beyond, nobody can live. But the Lord God who called and anointed the life which we can live everlastingly. Let us all renew all our hope. Whatever happened in the world, you need not be afraid. Even the 1,000 may fall, even 10,000 may fall. But you know, nothing is going to approach you. Something may happen to the neighbor, but it will never approach you. Pray to the holy name. Need not be afraid whatever that is happening in this world. Jesus is same yesterday, today, forever. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு இந்த புது வருடத்திலே நாம் ஜீவித்து அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோமாக. With that hope, let us live, let us all be ready to meet him. கர்த்தர் ஒரு பெரிய வேலையை நமக்குள் செய்து கொண்டிருக்கிறார். Even the Lord God is doing a great work in our midst. நம்பிக்கை நமக்குள் உருவாக்கிக் கொண்டே இருக்கிறார். Even he creating a great hope within us. நான் பார்த்தேன் எல்லா இடங்களிலும் அநேக தேவனுடைய ஜனங்கள் தங்கள் ஜீவியத்தை ஆயத்தமாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். But I have seen in many places in the life they are preparing the life for God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. பாஸ்டர் பால் ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது பயங்கரமான காரியம் சம்பவித்தாலும் அசைய மாட்டாராம். Even Pastor Paul, whenever we're praying, if anything happened, he will never be quacked. Even one sister, she was kneeling down and praying in her house. It was in Sri Lanka. While she was kneeling and praying, all of a sudden she heard the burst of the bomb falling upon her house. But she was not moved. In the bomb, and even the power of the bomb, the spirit of the Lord which is in me is greater. அந்த பாம்ப வெடிக்கவே இல்லை. Even that bomb did not explode. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. ஆகையால் நீங்கள் நமக்குள்ள ஒரு பெரிய வல்லமை கர்த்தர் வைத்து ஒரு நம்பிக்கையின் ஜீவியம் ஒரு நித்திய ஜீவியத்திற்காக நம்மை ஆயத்தமாக்கிக் கொண்டிருக்கிறார். And God is keeping a power and he is giving a hope and preparing for the eternal city. எல்லா நம்பிக்கையோடு திரும்பி போங்க. And then go return back with a hope. சந்தோஷத்தோடு திரும்பி போங்க. And go back with all joy. இந்த வருடம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். This year God going to bless you. நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியங்களுக்கு கர்த்தர் ஆமென் என்று சொல்லப் போகிறார். Whatever you have been praying, God going to say amen. உங்கள் இருதயத்தின் பாரங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். Even the Lord had understood you the burden of your heart. படிப்பிலே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யப் போகிறார். Even the Lord God going to help you in education. கல்யாண விஷயத்திலே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யப் போகிறார். Even in the marriage matter, God going to help you. ஊழியத்துக்கு வர வேண்டியவர்களை கர்த்தர் வேறுபிரிக்கப் போகிறார். And whoever ought to come for the ministry, God going to separate them for the ministry. பிசாசின் வல்லமையிலிருந்து உங்களை விடுவிக்கப் போகிறார். And God going to deliver you from the power of the devil. அவர் மாறாதவர் என்று சொல்லுவோம். திரும்பவும் சொல்லுவோம். என்று மாறாதவர் அந்த வசனத்தை நாம் சொல்லி எல்லார கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அந்த வசனத்துக்காக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். துதியுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 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 இந்த வசனத்தின் மேல் உங்களுக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கிறதோ அந்த விசுவாசத்தோடு கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாறாதவராகவே இருக்கிறபடியால் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போமாக. நம்மேல் இருக்கிறவருடைய நித்திய நோக்கத்துக்காய் ஸ்தோத்திரிப்போமாக.
ஒவ்வொரு நாளும் அதை நம்மளே நிறைவேற்றி கொண்டு வருகிறபடியா ஸ்தோத்திரிப்போம். இந்த ஒரு வருடம் கூட ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் நித்திய நித்தியமாய் நாம் ஜீவிக்க போகிறோம் என்ற நம்பிக்கையோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எல்லாரும் நம்பிக்கையோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நம்பிக்கையோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புதிய வருஷத்தை சந்தோஷமாக தாவே காணநீர் உதவி செய்தபடியால் நாங்கள் செதுக்கிறேன் தாவே. இயேசுவே உமக்கு சோத்திரம் ஐயா. கத்தாவே நீங்களோடு பேசினதான கத்தாவே ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் செதுக்கிறேன் தாவே. இந்த வேலையில கத்தாவே அபிஷேகம் பண்ணி கத்தாவே எங்களோடு பேசினதான தாவே ஒவ்வொரு வசனங்களுக்காக நாங்கள் மேல் செய்கிறோம் ஆண்டவரே மேல் சோதிக்கிறோம் ஐயா. இயேசுவே நீ நேற்று இன்று என்றும் மாறாதவராகவே இருக்கிறபடியால் நாங்கள் மேல் செய்கிறோம் தாவே. நீ அநாதியான தேவனா இருக்கிறபடியால் நாங்கள் மேல் செய்கிறோம் ஐயா. அநாதியான தேவன் அநாதியான காரியங்களை செய்து ஐக்கியப்படுத்தி ஆண்டவர் ஆச்சரிய காரியங்களை எங்களை கட்டிக்கிற தேவனா இருக்கிறபடியால் நாங்கள் மேல் செய்கிறோம் தாவே. மக்கள் சோதிரங்க தாவே நேரங்களுக்கு எல்லாம் நன்மை செய்ய தேவனா இருக்கிறபடியால் சோதிரங்க தாவே. ஆண்டவரே வானம் போமம் உடைஞ்சு போனாலும் கத்தோட வார்த்தை உண்டாலும் உடைஞ்சு போகாது ஆண்டவரே. ஒரு சாவம் எங்களை பலிக்காது கத்தாவே. சாவாயில் அந்த வருஷத்திலே எல்லாருக்கும் ஆசீர்வாதமாகவே மாறுகிறபடியால் நாங்கள் மேல் செதுக்கிறோம் ஆண்டவரே. மேல் சோதிரிகளும் ஐயா வசனத்தை கேட்டவரே வசனத்தை விட்டுவிடாதபடி நியாய தீர்ப்பதை வசனத்தின்படி தங்களை சொத்து எரித்து அந்த வசனத்துக்கு ஏற்றபடி தங்களுடைய தீயத்தை சரிப்படுத்தி செய்தருமான தீயம் செய்ய ஆரம்பத்திலே ஒவ்வொருவரும் கத்தாவே கிருபை செஞ்சிட மாட்டவரே. இயேசுவே மேல் சோத்திரம் கத்தாவே. இந்த புதிய வருஷம் எங்களுக்கு ஒரு ஆட்சி வாதத்தின் வருஷமாக காணப்பட நேர் உதவி செய்ய வேண்டும் செஞ்சிருவையா. நாங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை நஷ்டப்படுத்தாதபடி நாங்கள் பண்ண தீர்மானங்களை நஷ்டப்படுத்தாதபடி எல்லாவற்றையும் காத்து கொண்டு நேரமான தீயல் செய்து நே வரும்போது சந்தி எங்களை ஆயத்தப்படுத்தும் எங்களை தாழ்த்து விட கரங்களை ஒப்படைக்கிறோம். இயேசுவே நாமத்திற்காகவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.